ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடாந்து உங்க கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பத்தில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 2020 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தோம்னா நம்ம டே 18 நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா டே 17 நம்ம கொடுத்துருப்பேன். அந்த டே 17ல வந்து பார்த்தோம்னா குடியரசு தின விழா வந்து சம்பந்தமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, அது பார்த்தன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தோம்னா அதே குடியரசு தின விழா அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான விருதுகள் கொடுத்தாங்க, ஸோ அந்த விருதுகள்லாம் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, குடியரசு தின சம்பந்தமாக வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து இந்திய லெவலில் இருக்கிற கொஸ்டினோ இல்லை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவலில் இருக்கிற கொஸ்டினோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க. ஸோ டே 17 வந்து பார்த்தோம்னா குடியரசு தின விழா சம்பந்தமாக ஓவரால் வியூ வந்து அதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வியூ மட்டும் இந்த டே 18ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், தமிழக அரசினுடைய குடியரசு தின விருதுகள். ஸோ இதில் பாருங்க, காந்தியடிகள் காவலர் பதக்கம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா, காந்தியடி இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதக்கங்கள் வந்து கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன மாதிரியான பதக்கங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் யார் பார்த்தீங்கன்னா சந்திரமோகன். ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதக்கம், அதாவது இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் பணியாற்றிய காவலர்களுக்கு இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டன. ஸோ அந்த கள்ளச்சாராயத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு அந்த சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல திருப்பூர் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமோகன், அதுக்கப்புறம் திருச்சி மத்திய புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகரன், அதுக்கப்புறம் பன்ருட்டி காவல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூங்கோதை. ஓகேவா? சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணி. அதுக்கப்புறம் விழுப்புரம் மத்திய புலனாய்வு காவல் உதவி ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிரி, அதுக்கப்புறம் கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய தலைமை காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன். சோ பார்த்திபநாதன். சோ இந்த சந்திரமோகன், ராஜசேகரன், பூங்கோதை, அழகிரி, பார்த்திபநாதன். ஓகேவா? ஸோ இந்த அஞ்சு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பொருந்தாத வேட்டில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால இந்த அஞ்சு நேமும் வந்து நோட் பண்ணிச்சிங்க. சரிங்களா? இந்த அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்திய காவலர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோவை நகர காவல் நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் காவல் நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி காவல் நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், தருமபுரி. ஓகேவா? ஸோ இந்த மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோவை மைண்ட் வச்சுங்க. ஏன்னா கோவை அப்படிங்கும் போதே கோவை சரலா, கோவை சரலாலே பயங்கரமாக வாயடிப்பாங்க. ஸோ அப்போ பயங்கரமாக வந்து அந்த போலீஸ்காரங்களும் வாய் இருந்தது இருந்ததுனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது. இது வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சேர்ந்த குன்னாங்காட்டு வளசை சேர்ந்த யுவக்குமாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது. ஓகேவா? ஸோ இந்த வேளாண்மை துறை சிறப்பு விருது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சென்னிமலை இடத்துல இருக்கக்கூடிய குன்னாங்காட்டு வளசு அப்படின்னு அந்த வில்லேஜ், ஓகேவா, அந்த கிராமத்தை சேர்ந்த யுவக்குமாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகளுக்கான வேளாண்மை துறை சிறப்பு அவார்டு. எதுக்காக? அதிக உற்பத்தி திறன் வந்து பண்ணதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காவலர் பதக்கம், இது வந்து வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். ஸோ என்னென்ன கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆழ்துறை கிணற்றில் விழுந்த குழந்தையை சாமர்த்தியமாக மீட்ட நாகை தீயணைப்பு வாகன ஓட்டுநர் யாரு, ராஜாவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆழ்துணை கடலில் வந்து பார்த்தோன்னா குழந்தை விழுந்துட்டாங்க, அது சாமர்த்தியமே வந்து பார்த்தோன்னா ஒரு தீயணைப்பு வீரர் என்ன பண்ணியிருக்காரு, மீட்டிருக்காரு. அது வந்து பார்த்தோன்னா தீயணைப்பு வாகன ஓட்டுநர் மீட்டிருக்காரு. அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் நேம் என்னன்னு பார்த்தோன்னா ராஜா. ஓகேவா? அவருக்கு இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பொதுமக்கள் பிரிவில் வந்து பார்த்தோன்னா வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அவார்டு வந்து பார்த்தோன்னா ஏகேஷ், அதுக்கப்புறம் பிரிஸ்டன் பிராங்க்லின், அதுக்கப்புறம் வினித் சார்லிப்பன், அதுக்கப்புறம் ஈஸ்டர் பிரேம்குமார், அதுக்கப்புறம் தனலட்சுமி, வினோதினி, இந்திரா காந்தி மற்றும் பழனியப்பன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா பொதுமக்கள் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அவார்டு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒரு கேட்டகரியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வந்து வீரதீர செயலுக்கு உண்டான, இப்போ மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவர், அதாவது தீயணைப்பு வாகன ஓட்டுநராக இருக்கிறவங்க இந்த பொதுமக்கள் பிரிவில் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அண்ணா பதக்கம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. ஓகேவா? எனது
கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷாஜ் முகமது அப்படிங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது இந்த என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பொதுமக்களிடையே மத நல்லுணர்வு ஏற்படுத்தியமதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது இது வந்து ஷாஜ் முகமது அப்படிங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்க ஃபைனல் ஒன் அலங்கார ஊர்திக்கான விருது. ஸோ தமிழ்நாட்டு சார்பாக நடந்த அந்த குடியரசு தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்கார விருது நம்ம டெல்லியிலேயும் நடந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. இதில் வந்து முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் என்ன பண்ணியிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் பரிசு காவல்துறை தான் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறை சிறப்பு விருது, அதுக்கப்புறம் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தில் இந்த ராஜா அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் காந்தியடிகள் காவலர் பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நேம் வந்து ஞாபகம் வச்சுங்க, இது பொருந்தாத வெட்டில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய குடியரசு தின சிறப்பு விருதுகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டே 17 டே 18 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசு தின சம்பந்தமா இருக்கும். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபடம் உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.